ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கார் மீது சுற்றுலா வேன் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காலை தங்கச்சி மடத்திலிருந்து மதுரை நோக்கி டட்சன் கோ பிளஸ் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதே நேரம் சேலத்திலிருந்து கீழக்கரை நோக்கி சுற்றுலா வேன் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அரியநேந்தல் அருகே சென்டர் மீடியன் இல்லாத சாலையில் திடீரென வலதுபுறமாக ஏறிய வேன் கார் மீது அதிவேகத்தில் மோதியது. இதில் பின்பக்கமாக சுழன்ற கார் சாலையோரம் தண்ணீர் வண்டியை தள்ளிக்கொண்டு சென்ற பெண் மீது மோதியது. இந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர், 8 பேர் லேசான காயமடைந்தனர். சாலை நடுவே வைக்கப்பட்டிருந்த பேரிகேட்ஸ் எஸ் வடிவில் வைக்கப்படாமல் பக்கவாட்டில் நேருக்கு நேராக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பேரிகேட்ஸ் நடுவில் இருந்த இடைவெளியில் வேகத்தை குறைக்காமல் வந்ததாலேயே வேன் நிலைத்தடுமாறி கார் மீது மோதியதாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர்.